வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற தீபாவளிக்காக. அதாவது இந்த வருஷம் தீபாவளி இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து பணத்தை சேமித்து நம்ம கோலை ரீச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில், நம்ம தீபாவளி, பொங்கல் இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நம்ம அந்த கோலை ரீச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும். ஸோ அன்றைக்கே நம்ம சேர்த்து வச்ச பணத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோமோ இல்லை நகை வாங்குகிறோமோ ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது மெமரபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அடுத்தடுத்த வருஷமும் திரும்ப நிறைய சேமிக்கணுங்கிற ஆர்வமும் வரும். ஸோ இந்த சேலஞ்சை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எவ்வளோ சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற எஃப்டி ஆர்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். அண்டு இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிகினஸாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். அண்டு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். தீபாவளிக்கு நமக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சேமிக்கணும்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு குறிப்பாக வந்து இது ஒரு ஷார்ட் டேர்மில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லோ இன்கம் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். அண்டு இதில் உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதில் 2 கிராம் கோல்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நகையாக வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான வேறு பொருளோ இல்லை பணமாவோ எடுத்து நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு கோலுக்காக இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேமிக்க முடியும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவை, எத்தனை நாளில் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்மில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் டெய்லி சேவ் பண்ண போகிறோம். கூடவே இதில் வந்து தீபாவளி சேவிங்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அன்னைக்கு நம்ம கோல்டோ இல்லை உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கான ஒரு சேவிங். ஸோ நமக்கு இன்னும் அதுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டாக வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு ரேட் என்ன, நம்ம அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ தீபாவளி என்றைக்கு வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த இயர் 2023 பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி வந்து 12 நவம்பர் வருது. ஸோ நமக்கு இன்னையிலேருந்து 12 நவம்பர் வரைக்கும் டேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து பணத்தை சேமித்தோம் அப்படின்னா நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி தேதியிலேருந்து 12 நவம்பருக்குள்ளே நமக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு அவைலபிள் பார்த்திங்கன்னா August 5th இன்றைக்கி. ஸோ இன்னையிலேருந்து 31 பார்த்தோன்னா 27 நாள் இருக்குது. நான் இன்னையிலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உடனே உங்களோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், நம்ம சேவ் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோன்னா அதை உடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னா நம்மளால் சேமிக்கவே முடியாது. ஸோ உடனே சேமிக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து பார்க்குறீங்களா, அன்னையிலேருந்து கூட நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவராலாக நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டேஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 5th August 31st August பார்த்திங்கன்னா 27 நாள் நமக்கு இருக்குது. அண்ட் September 1 month ஃபுல்லாக இருக்குது. ஸோ 30 days. அண்ட் அக்டோபரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 days இருக்குது. ஸோ 31 days நமக்கு இருக்குது. அண்ட் நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1st 12th வரைக்குமான டேஸ் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மொத்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா 100 days வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 100 days தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேட்டாக பார்க்குறவங்க கூட நீங்கள் பார்க்குற அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற அன்னிலேருந்து 100 days டார்கெட்டாக வச்சுட்டு 100 நாள் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு போய் நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. ஆஸ்பிஷியஸ் டே தீபாவளி, நீங்கள் ஏதாவது அன்னைக்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது இன்னும் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஞாபகமாக நீங்கள் கோல்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொருளோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டு மொத்தமாக நமக்கு 100 நாள் இருக்குது இப்போ. ஸோ நமக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதை 5th August இன்றைக்கி 5555 ரூபா ஒரு கிராமு. ப்ளஸ் நம்ம நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு 1-2% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் கோல்டுனால ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஸோ நான் வந்து ஆவரேஜாக ஒரு கிராம் வந்து 6000 ரூபீஸ் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். அண்டு நம்ம வந்து 2 கிராம் கோல்டு வந்து சேமிக்கணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது 100 நாள். ஸோ 100 நாளில் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 100 நாளை நான் எப்படி பிரித்து எடுத்திருக்கேன்னா 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது 20-20 நாளாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 20-20 டேஸாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. முதல் 20 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 100 ரூபாய் எடுத்து வைங்க. 20 நாளும் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் அப்படியே எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த 20 நாளில் நம்மக்கிட்ட 2000 ரூபாய் சேர்ந்துருக்கும். அடுத்த 20 நாள் இருக்கு இல்லையா, செகண்ட் 20 டேஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த 20 நாளும் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கும். ஸோ 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் நம்ம சேமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படி சேமிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், அமௌண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேமிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு 10 ரூபீஸ் ஆட் பண்ணுறதுனால அது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 110 ரூபாய் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா அந்த 20 நாளில் உங்களால் 2200 ரூபாய் சேமிக்க முடியும். அதே மாதிரி 3வது 20 நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் ஆட் பண்ணி 120 ரூபாய் நீங்கள் வந்து சேமிச்சிட்டே வரணும். ஸோ அந்த 20 டேஸும் ஒவ்வொரு நாளும் 120 ரூபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா அந்த 20 டேஸில் 2400 ரூபாய் சேவ் பண்ணுவீங்க. 4th 20 டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் ஆட் பண்ணி 130 ரூபீஸ் வந்து ஒரு நாளைக்குன்னு எடுத்து வைக்கணும். ஸோ அந்த 20 நாளில் 2600 ரூபா நம்ம சேர்த்துருப்போம். அண்ட் ஃபைனலாக 5th 20 டேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 140 ரூபான்னு எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி 20 நாள் எடுத்து வச்சோம்னா கடைசி 20 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம 2800 ரூபாய் சேமிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப நமக்கு அந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ 12000 ரூபாய் சேவ் பண்ணும்போது நம்ம கோல்டு வாங்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 கிராம் கோல்டும் வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ 100 நாளில் நம்ம 12000 ரூபாய் சேர்த்துருக்கோம். கோல்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிராம் கோல்டு வாங்கலாம். இல்லை இந்த 12000 ரூபீஸ் நீங்கள் வந்து தீபாவளி எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தீபாவளிக்கான செலவுகளை பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரியும் சேமிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டில் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முறை வந்து இந்த சேலஞ்ச் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓவரால் 365 டேஸ் இருக்கு. ஸோ இது வந்து 100 டேஸ் அப்படிங்கிறதுனால 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம் ஒரு வருஷத்தில். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி பண்ணுறப்ப 12000×3 36000 ரூபாய் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஈஸியாக சேமிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டே வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக உங்களால் 6 கிராம் கோல்டு காயின் வந்து ஈஸியாக வாங்க முடியும் இப்படி நம்ம சேமிக்கிறப்ப. ஸோ இந்த ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்கேஸ் தீபாவளி எங்களுக்கு நாங்களாம் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிறவங்க கூட வெறும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் 100 டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 100 டேஸ்க்கு ட்ரை பண்ணி 2 கிராம் கோல்டு வாங்கலாம். இதே மாதிரி ஒரு வருஷத்தில் 3 வாட்டி ட்ரை பண்ணுறப்ப நம்ம 6 கிராம் கோல்டு வரைக்கும் வாங்க முடியும். ஸோ எந்த 100 டேஸ்னாலும் பரவாயில்ல, நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட சேவிங்ஸை. அண்டு வருஷத்துக்கு ஏதாவது கோல்டு நம்ம வாங்குறப்ப அது நம்மளோட ஃப்யூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஜி. நன்றி, வணக்கம்.